வணக்கம், ராமதாஸ். இன்றைய பதிவில் கிரவுண்ட்நட், வேர்கடலை எண்ணெய், அதை பற்றி, சுகர், டயபெட்டிஸ் பீப்புள், சர்க்கரை நோயாளிகளுக்கு, நோயாளிகள் என்று சொல்வது தவறான கருத்து, இருந்தபோதிலும் வழக்கத்தில் அது குறிப்பிடுவது வழக்கமாகிவிட்டது. அதனால் இந்த வேர்கடலையை வந்து முக்கியமாக மக்கள் வந்து தவறாகவே புரிந்து கொண்டுள்ளனர். அது எப்படி புரிந்திருக்காங்கன்னு தெரியல. என்ன டாக்டர், கொலஸ்ட்ரால் உள்ள ஆயில் அதை சாப்பிடாதீங்க, வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், அது உடம்பு கெட்டது, இப்படியே தவறான ஒரு நோக்கத்தை சொல்லி வேர்கடலை தொடர்றதே கிடையாது இந்த சுகர் டயபெட்டிக்ஸ் மக்கள் எல்லாமே. அப்போ நமக்கு எப்படி தான் எனர்ஜி வேணும், நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நமக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதனால வேர்கடலையில வந்து என்ன கொலஸ்ட்ரால் இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, தீய கொலஸ்ட்ரால் எவ்வளவு, இதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. யார் இவ்வளோக்கும் விளக்கமா சொல்றா, 77% குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, நல்ல கொலஸ்ட்ரால் 77%. அது இதய நோயாளியில கூட ஒண்ணுமே செய்யறது கிடையாது. HDL 77% குட் கொலஸ்ட்ரால் வேர்க்கடலையில் இருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய மினரல் காம்பவுண்ட், நிறைய விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் பி இருக்கு, விட்டமின் சி இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, டோக்கோபிரல் கண்டென்ட்டு, ஏன் விட்டமின் கே இருக்கு, தயமின் இருக்கு, ரிபோஃப்ளோவின் இருக்கு, நைசின் இருக்கு, விட்டமின் B6 இருக்கு, ஃபோலேட் இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, பேண்டோசானிக் ஆசிட் இருக்கு, கோலின் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுல. மினரல்ஸு, கால்சியம், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க், காப்பர், மெக்னீசியம், சிலீனியம், இந்த மாதிரியான நிறைய மினரல் காம்பவுண்ட் இந்த வேர்க்கடலில் இருக்கு. வேர்க்கடலை பருப்பில் இருக்கு, அந்த புண்ணாக்கில் இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிடாம கொலஸ்ட்ரால்னு விட்டு வெந்த சாப்பாடை சாப்பிட்டு வெறிய ஸ்டார்ச்சை உடம்புக்கு ஏற்றி நம்ம சுகரை நிறைய உருவாக்கிக்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரியான வேர்க்கடலில் உள்ள தாதுக்கள், இந்த சத்து நிறைந்த ஒரு பொருள், 77% குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஆயில், எந்த ஆயிலையும் கிடையாது உலகத்தில், எந்த ஆயிலுமே கிடையாது. நம்ம நாட்டில் விளையுது 5 ரூபா கொடுத்தா கிடைக்குங்க, 10 ரூபா கொடுத்தா கிடைக்குங்க. நான் ஒன்று 200 ரூபா 300 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு பணத்தை செலவு பண்ண சொல்கிறேன். இவ்வளவு காம்பவுண்டு போயிட்டு மருந்து ஷாப்பில் போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் இவ்வளோ விட்டமின்ஸ்க்கு மாத்திரை கூடனோட கொடுக்க முடியாது, அவங்களால மாத்திரை கிடைக்காது. எவ்வளவு தாதுக்கள் அடங்கியது. ஒரு பொம்மை செய்யணும்னா கூட களிமண் தேவைங்க. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா தாதுக்கள் தேவை. அந்த தாதுக்களை போய் நம்ம எங்கே போய் தேட முடியும்? இறைவன் அழகாக இந்த வேர்க்கடலை பருப்பில் இந்த மாதிரி அழகாக இருக்கிறத வச்சு அடக்கி வச்சுருக்கான் உள்ளுள்ள கடவுள். இயற்கை அடக்கி வச்சுருக்கு, அதை நம்ம பயன்படுத்தாமல் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். அதனால் தயவு கூர்ந்து வேர்க்கடலை பருப்பு வந்து மிகவும் நல்லது. டயபெட்டிஸ் பீப்புள், சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமாக நான் சொல்ல வருவது, இதை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க. டெய்லி 5 கிராம் பருப்பு சாப்பிடுங்க. எண்ணெய் சாப்பிட முடியலனாலும், எண்ணெய் சொல்ல வந்தோம்னாக்கா அந்த குட் கொலஸ்ட்ரால் 77% கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னாக்கா HDL, அந்த HDL என்ன பண்ணுது நம்ம உடம்புக்குள்ளனாக்கா, ரூம் டெம்பரேச்சர், நம்ம அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்லேயே 6.5 டிகிரி, 25-9 டிகிரி செல்சியஸில் மெல்டபிளாகவே இருக்கும். அது பாடி பிளட்டில் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். சர்க்குலேஷன் இருக்கக்குள்ள நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், LDL, அப்படி ஏதாவது ஒரு கொலஸ்ட்ராலோ, வாழ்வில் அடப்பு ஏற்படுத்தக்கூடியதோ, இல்லை ஒரு ரத்த குழாயில் அடப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா கொழுப்பு, கொழுப்பை தான் அப்சர்வ் பண்ணும். வாட்டர் போயிட்டு கொழுப்பு அப்சர்வ் பண்ணாது. அதனால் இது லிக்விடான LDL என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், லோ இன்டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன்ஸ் LDL-ஐ போயிட்டு அட்டாக் பண்ணி கவர் பண்ணி அழகுவாக கொண்டு போயிட்டு கல்லீரலில் அடைச்சிரும். கல்லீரலில் அடைச்சதும் அந்த கல்லீரல் என்ன பண்ணுன்னாக்கா, வேதிவினை செய்து அந்த பேட் கொலஸ்ட்ராலை எந்த முறையை நம்ம உடம்புக்கு திருப்பி கொடுக்கணுமோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய வேலை கல்லீரலினுடைய வேலை. அப்போ எவ்வளோ அழகான ஒரு வேலையை வந்து இந்த HDL செய்யுது. இந்த HDL, இந்த மினரல்ஸ், இந்த ஆயில் எதுவுமே நம்ம தொடாமல் இருந்தோம்னா உடம்பு என்ன பயன் இல்லாமல் போதில்லை, நமக்கு ஒன்றுமே இல்லாமல் கிடைக்க போதில்லை.
எதில் போய் இவ்வளோ சத்துக்களை நீங்கள் தேடுங்க, இவ்வளோ சொல்லியிருக்க மினரல்ஸ் இவ்வளோ எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு, நீங்கள் வேறு எங்கேயுமே தேட தேவையில்ல. 5 ரூபா கொடுத்தா கிடைக்கும் பாருங்கள், 10 ரூபா கொடுத்தா கிடைக்கும். அடுத்து வந்து ஆண்மையை நிறைய தூண்டும், விந்தணுவை வந்து உற்பத்தி ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இது கொண்டு இந்த பிளட்டில் இந்த விந்தணுவை வந்து கவுண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து விந்தணு கவுண்டில் வந்து அந்த விந்து செல்ஸ் வந்து அக்ரோசோம்னு சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து இதை உற்பத்தி பண்ணும் நிறையா. குழந்தை இல்லாத பாக்கி இல்லாதவங்களுக்கு இதை சாப்பிட்ணுனாக்கா கண்டிப்பாக விந்தணு உற்பத்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து இது நீங்கள் இந்த வேர்க்கடலினுடைய பச்சை வேர்க்கடலையை சாப்பிடணும், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. 14 கிராம் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், கொழுப்பு தாதுக்கள் சுகர் டயபிட்டிஸ் 14 கிராம் யாரும் மறக்கக்கூடாது, நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பருப்பாக இருந்தால் 5 கிராம் 10 கிராம், 5 கிராமில் 3 கிராம் ஆயில் இருக்கும், மற்றதெல்லாம் மினரல் காம்பவுண்ட்ஸும் உடம்புக்கு தேவை. தயவு கூர்ந்து 14 கிராமுக்கு மேலே நம்ம எடுத்துக்கவே கூடாது. கொழுப்பு சத்துக்களை வந்து 14 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு, அது 3 வேளையும் நீங்கள் டிவைட் பண்ணி 14 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயோ கொழுப்பு நெஞ்சோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு ரெகுலராக. மாமசமாக இருந்தாக்கா இப்போ மாமசத்தை பற்றி பேச வேண்டியதில்லை, இது வேர்க்கடலை முழுக்க முழுக்க நம்ம வேர்க்கடலை பேசுகிறதுனால ஃபேட்டி ஆசிட் காம்பவுண்ட், ஃபேட்டி ஆசிட் காம்பவுண்ட்லாம் இருக்குது, ஸ்டெரிக் ஆசிட் C18O, இதுடைய மாலிகுலர் வெயிட் வந்து 284.47. அடுத்தது 18O தான் ஒலிக் ஆசிட், இதுதான் வந்து பேக் கொலஸ்ட்ரால்லாம் கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஒலிக் ஆசிட்க்கு. இது என்னென்னாக்கா இதனுடைய ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்னென்னாக்கா C18H24O2, மாலிகுலர் வெயிட் 282.4. அந்த ஒலிக் ஆசிட் என்ன பண்ணுவோம்னாக்கா உடம்புல ஒட்டிருக்கக்கூடிய ரத்த குழாக்குள்ளே ஒட்டிருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை உண்டு. இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒலிக் ஆசிட் C18O1 வந்து 48% இருக்கு. இந்த 18O2 லினோலிக் ஆசிட் இதுவும் நல்ல ஒரு கொலஸ்ட்ரால் கரைக்கக்கூடிய தன்மை உண்டு, நல்ல கொலஸ்ட்ரால். இதெல்லாம் இதெல்லாம் பாடிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேலை நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம், கடலை மிட்டாய்க்கும் கடலை பருப்புக்கும் எல்லாம் நம்ம நாட்டில் அது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு அந்த கொலஸ்ட்ரால்ன்றதுனால அந்த வேர்க்கடலை நம்ம நீக்கிட்டதுனால அறியாமை தெரியாமை இனிமேலாவது அதை அறிந்து அதை நம்ம வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. 1944லேயே அமெரிக்காவில் இந்த புக்கு வெளியிட்டிருக்கான், 77% குட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கான். அது யார் நமக்கு நடைமுறைக்கு யாருமே சொல்லலை, அது நம்ம யாருமே தெரிஞ்சுக்கல. அதனால் வந்து அராசிட்டிக் ஆசிட்னு இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது ஒன்லி இந்த ஆசிட் இந்த கிரவுண்ட் நட்டில் மட்டும்தான் வந்து. இது இந்த ஃபார்மா ஸ்ட்ரக்சர் வந்து C20H40O2, மாலிகுலர் வெயிட் 312.5. இந்த C20H48O3 எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், O2 எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் நான், சி என்பது கார்பன், ஹெச் என்பது ஹைட்ரஜன், ஓ என்பது ஆக்சிஜன், இந்த மூன்று மூலக்கூறுகள் சேர்ந்தது தான் ஃபேட்டி ஆசிட்ஸ். அதனால் வந்து தயவு கூர்ந்து வேர்க்கடலை தவிர்க்கவே தேவையில்லை. அதனால் டெய்லியும் ஒரு பிடி கைப்பிடி அளவு வேர்க்கடலை பருப்போ அல்லது புண்ணாக்கோ, வேர்க்கடத்தோ இந்த மரச்சிக்கெல்லாம் நல்லா இருக்குது இல்லை, புண்ணாக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த ஃபேட் இல்லைன்னாலும் ஃபேட்டி ஆயில் இல்லைன்னாலும் அது இருக்கக்கூடிய மினரல் காம்பவுண்ட்லாம் நமக்கு உடம்புக்கு வந்து தாதுக்கள்லாம் வந்து ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து வேர்க்கடலை பருப்பையும் வேர்க்கடலை எண்ணெயும் தவிர்த்து ஒதுக்காமல் டயபெட்டிஸ் பேஷன் சுகர் டயபெட்டிஸ் பீப்புளோட தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், சக்கரை நோயாளிகளுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான். அவர்கள் நோயாளிகள் அல்ல, மனநோயாளிகளாக மாறிடக்கூடாது. அந்த மனநோய் தான் நமக்கு உடம்பில் உள்ள நோய். அதனால் ஒரு நாளும் நோய் இல்லை, பயப்பட தேவையில்லை. நன்றாக சாப்பிடுவதற்கு முதல் ஆயத்தமாகுங்கள், நன்றாக உழைக்கக்கூடிய அளவுக்கு உடம்பை வந்து நல்ல செயல்படுத்துகிற அளவுக்கு உங்களால் வேர்வை வெளியே வர்ற அளவுக்கு நல்லா உழைக்கணும். அப்போ தான் சுகர் வந்து நமக்கு உடம்புல இல்லாமல் போகிறது காரணம், அப்போ தான் உருவாகும். அதனால் நீங்கள் உழைக்காமலே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகர் இருக்க தான் சரி. சுகர்ன்றது நம்ம சாப்பிட்ற பொருளால் உருவாகக்கூடிய பொருள், அது வந்து எனர்ஜி நம்மளுடைய செலவழிக்கணும். நம்மளுடைய உடல் வந்து உழைப்பினை செலவழித்தோம்னா அது செலவாகிடும், செலவில்லைன்னா அது அப்படியே ஸ்டோரேஜாக உடம்புல சேர்ந்துருக்கும், அவ்வளோதான் சக்கரை. அதனால் சக்கரை வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம சீக்கிரம் ஏதோ ஒன்று ஆகிடுங்கன்ற அந்த கவலையே வரக்கூடாது. கவலை வந்துடுதுனாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் ஒரு நாளும் மன அழுத்தமோ கவலையோ இல்லாமல்
கண்டிப்பாக.